ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டில் சிங்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்கும். இதில் வந்து தண்ணி வடிகிறதுக்காக நம்ம வந்து பாத்திரத்தை வந்து தேய்ச்சிட்டு அதில் போட்டிருப்போம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தண்ணி பட்டு உப்புக்கரை அப்படி ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கோங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து கமெண்டில், அக்கா சிங்கு பக்கத்தில் இருக்க மேடையில் வெள்ளை வெள்ளையாக உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்குது, என்னக்கா செய்கிறது, இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. இது கூடவே நம்ம இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இன்னைக்கான டிப்ஸை நம்ம பார்க்கலாம். கிச்சனில் சிங்கு பக்கத்தில் இந்த ஏரியாவில் வந்து நம்ம பாத்திரத்தை தேய்ச்சி தண்ணி வடிகிறதுக்காக இந்த இடத்துல போடுவோம். தண்ணி பட்டு ஏடு ஏடாக வெள்ளை வெள்ளைன்னு படிஞ்சு போய் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாங்க. இதுக்காக எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்ணாங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் கிளீன் பண்ணினீங்க அப்படின்னா டைல்ஸு பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு நல்லா புதுசு மாதிரியே இருக்குங்க. நான் கையை வச்சே உங்ககிட்ட சுரண்டி காட்டுறேன். அந்தளவுக்கு வந்து உப்புக்கரை வந்து ஏடு ஏடாக படிஞ்சு போய் இருக்குது. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸுக்குமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ நம்ம இதை எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி உப்பு பேப்பர் எடுத்துருக்கிறேன். இந்த உப்பு பேப்பர் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த உப்பு கரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையின்னு நமக்கு வந்து இது தேய்க்கும் போது அப்படியே உருந்து வர்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் தேய்க்கிறேன் பாருங்கள். உப்பு கரை இருக்கிற இடத்த பார்த்து தேய்ங்க. அந்த உப்பு கரை ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையின்னு நமக்கு வந்து உருந்து வந்துடும். இந்த உப்பு பேப்பரை வச்சு தேய்க்கிறதுனால நம்மளோட டைல்ஸ் வந்து அந்த ஷைனிங் எல்லாம் குறைஞ்சிருமா என்ன, கண்டிப்பாக வந்து குறையவே குறையாதுங்க. இந்த மாதிரி உப்பு பேப்பர் வச்சு தேய்க்கலாம், டைல்ஸுக்கு வந்து எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நல்லா வந்து உப்பு கரை இருக்க இடத்த பார்த்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற இந்த சோடா உப்பு, இதை வந்து எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுக்கலாம். எந்த இடத்துலலாம் உப்புக்கரை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த சோடாப்பை இந்த மாதிரி வந்து தூவிக்கலாம். இந்த சோடா உப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இதை எல்லா பக்கமுமே நல்லா வந்து தூவி விட்டுக்கிறேன். வினிகர் எடுத்திருக்கேன். இந்த சோடா உப்பு மேலே இந்த வினிகரை வந்து நல்லா வந்து தெளித்து விட்டுக்கலாம். இந்த சோடா உப்பும் வினிகரும் சேர்ந்து பார்த்தா நல்லா ஒரு கிளீனிங் கொடுக்கும். இப்போ எல்லா பக்கமுமே இந்த வினிகரை தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து விட்டுட்டு ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு புழிஞ்சு வச்ச லெமனாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இந்த லெமனில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் இருக்க பேஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம். எந்த பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து தேய்ச்சி விடும்போது நான் லைட்டாக தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள் அந்த டைல்ஸோட கலர் எப்படி மாறுது. இந்த மாதிரி செய்யும் போது எவ்வளவு விடாப்பிடியான உப்புக்கரை இருந்தாலுமே வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். நல்லா புது டைல்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த லெமனை வச்சு நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். சோடா உப்பு, வினிகர், பேஸ்ட்டு, லெமன் இது எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு கிளீனிங்க்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த டிப்ஸை பாத்ரூம் டைல்ஸுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேய்க்கும் போதே இப்போ தெரியுது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம். தண்ணி வச்சு கழுவிட்டு காட்டுறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். கிச்சன் சிங்கு பக்கத்தில் ஏடு ஏடா வெள்ளை வெளியேன்னு எவ்வளோ உப்புக்கரை படிஞ்சு இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து கிளீன் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். தண்ணி வச்சு கழுவிட்டேன். இது காஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குதுங்கிறத. நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த டைல்ஸ் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுங்கிறதையும் பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஊதுபத்தி வந்து எல்லார் வீட்லேயுமே சாமி கும்பிடும்போது பற்ற வச்சு வச்சுருப்போம். அதேமாரி வந்து கொசுலாம் வரக்கூடாது, நம்ம வீட்டில் ஒரு நல்ல மனம் வரணும் அப்படின்னாலும் ஊதுபத்தி வந்து பற்ற வச்சுருப்போம். ஊதுபத்தி பற்ற வச்ச அடுத்த செகண்டே அப்படியே வந்து கரைஞ்சி போயிடுங்க. இது எப்படி ரொம்ப நேரத்துக்கு நின்று இந்த ஊதுபத்தி எரியணும், நல்லா வீடு வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வந்து பற்ற வச்ச உடனே வந்து கரையிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பற்ற வைக்கும் ரொம்ப நேரம் நல்லா நின்று எரியும். இதுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வச்சு இந்த ஊதுபத்தியில் இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நான் ரெண்டு ஊதுபத்தி எடுத்திருக்கேன். ரெண்டு ஊதுபத்திலையுமே இந்த மாதிரி தண்ணி வச்சு நனைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வச்சு நனைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து நெருப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வச்சு நனைச்சிட்டு ஊதுபத்தி வந்து நீங்கள் பற்ற வைக்கும் போது ரொம்ப நேரத்துக்கு நல்லா நின்று எரியும். இது வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்குமே இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் பற்ற வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் பார்த்தீங்கன்னா நம்ம பற்றின உடனே அப்படியே வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
கருவேப்பிலையை ஒரு மாதத்தைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கருவேப்பில் வாங்கிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு நல்லா நம்ம தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா தண்ணி வந்து வடிய வச்சிடணும். தண்ணி அந்த இலையில் இருக்கவே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த கருவேப்பிலை இலையை வந்து நல்லா உருவி விட்டுக்கலாம். உருவி வைக்கும்போது நமக்கு வந்து அர்ஜெண்ட்டுக்கு எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம உருவணும் தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கழுவி நல்லா வந்து இலையில் தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி உருவி வைக்கும்போது நமக்கு வந்து சமைக்கும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இல்லைனா கழுவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மாச கணக்கில் வந்து கருவேப்பிலை வந்து இருக்குங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறதே கமெண்டில் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்து மொத்தமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். வாங்கிட்டு வந்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக முளைக்கிற மாதிரி ஆயிரும், அப்படியே முளைச்சி முளைச்சி இருக்கும். இப்படி முளைக்கிற உருளைக்கிழங்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முளைக்காமல் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வாங்கும்போது இந்த மாதிரி கையை வச்சு கிழங்கை நல்லா அமுக்கி பார்த்து வாங்குங்க. நல்லா கல் மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு உருளைக்கிழங்கு அழுகாமல் இருக்கும். மழை காலத்தில் வந்து சீக்கிரமாக உருளைக்கிழங்கும் அழுகிடும். உருளைக்கிழங்கு முளைக்கவும் கூடாது, சீக்கிரமாக வந்து அழுகக்கூடாது அப்படின்னா வந்து நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த உருளைக்கிழங்கலை. இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஒரு 3 வரமிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது சீக்கிரமாக உருளைக்கிழங்கு முளைக்கவும் செய்யாது, அதே மாதிரி சீக்கிரமாக அழுகவும் செய்யாது. இந்த மாதிரி வெங்காய கூடையில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு பூண்டு இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி பேப்பர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற தூசி எல்லாமே கீழே கீழே ஒன்றுக்கு கீழே ஒன்றா படும். இந்த மாதிரி பேப்பர் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வந்து எடுத்துட்டு அப்படியே அந்த தூசியை தட்டிட்டு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.